இது வந்து பார்த்திங்கன்னா ரவா உப்புமாவை. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பென்சி ரவா உப்புமா வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், அண்ட் தென் பார்த்திங்கன்னா வெங்காயம், கேரட் வந்து துருவிட்டு இருக்கேன். ஸோ இது பெஸ்ட்டு துருவிட்டு வந்து போட்டாக்கா பசங்க வந்து அப்படியே வந்து எடுத்து போட மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போட்டோம்னா என்ன ஆகுதுனாக்கா அப்படியே செப்பரேட்டாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா துருவிட்டு வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து போட்டிருக்கோம். ஸோ நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து வறுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். எஸ் இந்த அளவுக்கு வந்தால் போதும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் போட்டுவிட்டு நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து காயட்டும், ஆயில் வந்து நல்லா காயணும். ஸோ நல்லா வந்து காயட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுட்டு அது நல்லா வந்து வதங்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கட் பண்ணிங்கன்னா வெங்காயம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிட்டு போங்க.